வணக்கம் டான் தமிழ் ஒளியின் காலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் கஸ்தூரி சத்யதாசன் முதலில் உள்நாட்டு செய்திகள் இலங்கையின் பொருளாதார முயற்சிக்கு ஆதரவளிப்பதாக பிரான்ஸ் ஜனாதிபதி உறுதியளித்துள்ளார் இலங்கையின் பொருளாதார முயற்சிக்கும் கடன் மறுசீரமைப்பு செயல்முறைக்கும் ஆதரவை வழங்குவதாக பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோன் உறுதியளித்துள்ளார் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோன் தனது தென் பசிபிக் பிராந்தியத்திற்கான விஜயத்தின் பின்னர் நேற்று இலங்கைக்கு வரலாற்று சிறப்புமிக்க விஜயம் ஒன்றை மேற்கொண்டார் பிரான்ஸ் ஜனாதிபதி ஒருவர் இந்நாட்டிற்கு வருகை தருவது இதுவே முதல் தடவையாகும் இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பிரான்ஸ் ஜனாதிபதி சிநேகபூர்வமாக சந்தித்து கலந்துரையாடினார் பிரான்ஸ் மற்றும் இலங்கைக்கு இடையிலான ராஜதந்திர உறவுகளின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு இருதரப்பு உறவுகளை மேலும் பலப்படுத்துவது குறித்து போது கவனம் செலுத்தப்பட்டது சர்வதேச தொடர்புகளில் பிரான்சின் ஈடுபாட்டிற்கு பாராட்டு தெரிவித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க காலநிலை அனர்த்தங்களை மட்டுப்படுத்தல் வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு மற்றும் இந்து பசிபிக் வலய பிரச்சினைகள் தொடர்பில் வழங்கப்படும் ஒத்துழைப்புகளுக்கும் நன்றி தெரிவித்தார் அண்மையில் பிரான்சில் நடைபெற்ற புதிய உலகளாவிய நிதி இணக்கப்பாட்டிற்கான மாநாட்டின் போது ஜனாதிபதி ரணில் விக்ரம் விக்ரமசிங்கவுடன் தான் நடத்திய கலந்துரையாடல் தொடர்பில் பிரான்ஸ் ஜனாதிபதி நினைவு கூர்ந்தார் இலங்கையின் பொருளாதார முயற்சிக்கு ஆதரவளிப்பதாக அவர் மீண்டும் உறுதிப்படுத்தியிருந்ததோடு இலங்கையின் நான்காவது பெரிய கடன் வழங்குனர் என்ற வகையில் கடன் மறுசீரமைப்பு செயல்முறைக்கு தனது ஆதரவை வழங்குவதாகவும் உறுதியளித்தார் அரசியல் பொருளாதாரம் சுற்றுலா காலநிலை மாற்றம் நிலையான வளர்ச்சி மற்றும் கடல்சார் நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களுக்கும் இடையேயான கலந்துரையாடலில் கவனம் செலுத்தப்பட்டது நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகளின் எழுபத்து ஐந்தாவது ஆண்டு நிறைவையொட்டி ஒத்துழைப்பை மேலும் மேம்படுத்துவதற்கான முக்கிய அம்சங்கள் தொடர்பிலும் அவதானம் செலுத்தப்பட்டது கடல்சார் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பிற்கான பாடசாலை ஒன்றை நிறுவுதல் இலங்கையில் அபிவிருத்திக்கான பிரான்ஸ் பணியகம் ஒன்றை நிறுவுதல் உயர்மட்ட ராஜதந்திர கலந்துரையாடல்களை ஆரம்பித்தல் கல்வித்துறையில் ஒத்துழைப்பு மற்றும் கடல்வழி ஆள் கடத்தல் செயற்பாடுகளை தடுப்பதற்கான முயற்சிகளை மேம்படுத்துதல் உள்ளிட்ட விடயங்கள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டன மேலும் தற்போதைய உலகளாவிய நகர்வுகள் பிராந்திய மற்றும் பலதரப்பு நலன்கள் குறித்தும் இரு நாட்டு தலைவர்களும் கருத்து பரிமாறிக்கொண்டனர் பிரான்ஸ் அங்கம் வகிக்கும் இந்திய பெருங்கடல் பிராந்திய சம்மேளனத்தின் எதிர் தலைமை பதவி காலத்தில் இலங்கையுடன் ஒத்துழைப்புடன் செயற்பட ஆர்வமாக இருப்பதாகவும் பிரான்ஸ் ஜனாதிபதி தெரிவித்திருந்தார் பிரான்ஸ் பங்கேற்கும் இந்த சமுத்திர சம்மேளனத்திற்கான தனது அர்ப்பணிப்பை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் வெளிப்படுத்தினார் நிலையான எதிர்காலத்திற்கான உலகளாவிய முயற்சிகளுக்கு இலங்கையின் அர்ப்பணிப்பை வலியுறுத்தி பரிஸ் நிகழ்ச்சி நிரலில் இணைவதற்கான இலங்கையின் இணக்கப்பாடு தொடர்பிலும் இங்கு அறிவிக்கப்பட்டது பிரான்சின் ஐரோப்பிய மற்றும் வெளிவிவகார அமைச்சர் இலங்கை மற்றும் மாலத்தீவிற்கான பிரான்ஸ் தூதுவர் பிரான்ஸ் ஜனாதிபதியின் ஆலோசகர்கள் பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சின் ஆசிய வலைய தலைவர் பிரான்ஸ் ஜனாதிபதியின் ஊடக ஆலோசகர் வெளிக்கள வலையங்கள் தொடர்பிலான ராஜாங்க அமைச்சர் பிலிப் வெளி விவகார அமைச்சரின் செயலாளர் வெளி விவகார அமைச்சரின் ஆலோசகர் ஆகியோர் பிரான்ஸ் ஜனாதிபதியின் தலைமையில் இருதரப்பு பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டனர் வெளி விவகார அமைச்சர் அலி சப்ரி தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதியின் பனைக்குழாம் பிரதானியுமான சாகல ரெட்நாயக்கா ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏகநாயக்கா வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் அருணி விஜயவர்தன மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க ஜனாதிபதியின் பொருளாதார ஆலோசகர் இலங்கையின் வெளிவிவகார அமைச்சின் பணிப்பாளர் நாயகம் ஷோபினி குணசேகர் ஆகியோர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையிலான இலங்கை குழு சார்பில் கலந்து கொண்டனர் இந்த சந்திப்பு குறித்து தனது உத்தியோகபூர்வ டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருந்த பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோன் இலங்கை மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகள் இந்து சமுத்திரத்தின் திறந்த விரிவான மற்றும் சுவீட்சமான இந்த பசிபிக் பிராந்தியத்தின் பொதுவான இலக்குகளை பகிர்ந்து கொள்ளும் இரண்டு நாடுகளாகும் நாம் அதனை கொழும்பில் மீண்டும் உறுதிப்படுத்தினோம் எங்கள் எழுபத்து ஐந்து வருட கால ராஜதந்திர உறவுகள் எங்களின் ஒருமைப்பாட்டிற்கான வலுவான இணக்கப்பாட்டினை உறுதிப்படுத்தியுள்ளது என குறிப்பிட்டிருந்தார் நலன்புரி கொடுப்பனவுகளில் மாற்றம் இல்லை நிதி ராஜாங்க அமைச்சர் ஷேகாந்த் சேமசிங்க தெரிவித்துள்ளார் புதிய முறைமை அமலாக்கப்படும் வரையில் தற்போது நடைமுறைப்படுத்தப்படும் நலன்புரி கொடுப்பனவு முறைமைகளில் மாற்றம் ஏற்படாது என நிதி ராஜாங்க அமைச்சர் ஷேகாந்த் சேமசிங்க தெரிவித்துள்ளார் குறைந்த வருமானம் கொண்டோர் சிரேஷ்ட பிரதிகள் சிறுநீரக நோயாளர்கள் உட்பட ஏனைய நோய் நிலைமைகளுக்கு உள்ளானவர்களுக்காக தற்போது வழங்கப்படுகின்ற நலன்புரி கொடுப்பனவுகளில் மாற்றம் இல்லை என ட்விட்டர் பதிவொன்றில் அவர் குறிப்பிட்டுள்ளார் பயனாளர்கள் எதிர்கால கொடுப்பனவு திட்டத்திற்காக வங்கிக் கணக்கு ஒன்றை திறந்து அது குறித்து பிரதேச செயலகங்களுக்கு அறியப்படுத்துமாறும் அவர் கோரியுள்ளார் பத்தாவது தேசிய ஜம்போரியன் உத்தியோகபூர்வ சின்னம் வெளியிட்டு வைக்கப்பட்டது தென்கொரியாவில் நடைபெறவிருக்கும் இருபத்தி ஐந்தாவது உலக சாரனர் ஜம்பூரியில் கலந்து கொள்ளும் இலங்கை அணிக்கு இலங்கையின் பிரதம சாரணரான ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் உத்தியோகபூர்வமாக தேசிய கொடி ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்து வழங்கி வைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெறவுள்ள தேசிய சாரணர் ஜம்பூரியின் உத்தியோகபூர்வ சின்னமும் இதன்போது வெளியிடப்பட்டது இருபத்தி ஐந்தாவது உலக சாரணர் ஜம்பூரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகஸ்ட் ஒன்று முதல் பன்னிரண்டு வரை தென்கொரியாவில் நடைபெற உள்ளதோடு அதில் உலகம் முழுவதிலிருந்து ஐம்பதாயிரம் சாரணியர்கள் பங்கேற்க உள்ள நிலையில் இலங்கையை பிரதித்துவப்படுத்தி நூற்று எழுபத்தி ஏழு சாரணியர்கள் தலைவர் தலைவியர்கள் பங்கு பெற்ற உள்ளனர் இலங்கை சார்னர் குழுவிற்கு வாழ்த்து தெரிவித்த ஜனாதிபதி இரண்டாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டளவில் இலங்கையை தென்கொரியா போன்று அபிவிருத்தியடைந்த நாடாக மாற்றுவதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் எனவும் இந்த பயணத்தின் போது பெற்றுக்கொள்ளும் அனுபவங்களை கொண்டு நாட்டின் எதிர்காலத்திற்கு பங்களிப்பு செய்ய வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார் தன்னம்பிக்கை மற்றும் சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய வலுவான எதிர்கால சக்தியை கட்டியெழுப்ப சார்னர் இயக்கம் வழங்கும் பங்களிப்பை பாராட்டிய ஜனாதிபதி நாட்டின் எதிர்காலத்திற்காக பெற்றுக்கொண்ட பயிற்சியை திறம்பட பயன்படுத்துமாறு சாரணியர்களிடம் கேட்டுக்கொண்டார் இங்கு கருத்து தெரிவித்த பிரதம சாரணர் ஆணையாளர் சட்டத்தரணி ஜெனபிரித் பெர்னாண்டோ இலங்கையில் சாரணர் இயக்கத்தை விரிவுபடுத்துவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வழங்கிய பணிப்புரையின் பிரகாரம் இலங்கையில் சாரணர் இயக்கத்தில் ஒரு லட்சம் உறுப்பினர்களை இணைத்துக் கொள்ளும் இலக்கு அண்மையில் எட்டப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் தேசிய பாதுகாப்பு தொடர்பிலான ஜனாதிபதியின் ஸ்ரீ ஆலோசகரும் ஜனாதிபதியின் பனிக்குழா பிரதானியுமான சாகல ரட்நாயக்க இலங்கை சாரணர் சங்கத்தின் தலைவர் ஸ்ரீநாத் குணரத்ன நிறைவேற்றிக் குழுத் தலைவர் ரத்னஸ்ரீ பெரேரா உட்பட சங்கத்தின் ஆணையாளர்கள் மற்றும் அதிகாரிகள் உள்ளிட்டோர் சந்திப்பில் கலந்து கொண்டனர் குவைத்தில் இலங்கையர் உள்ளிட்ட ஐவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டமைக்கு ஐநா கண்டனம் தெரிவித்துள்ளது குவைத்தில் இலங்கையர் உள்ளிட்ட ஐவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டமைக்கு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் அலுவலகத்தின் பேச்சாளர் ஜெய் மகன்கோ கண்டனத்தை வெளியிட்டுள்ளார் குவைத் மற்றும் சிங்கப்பூரில் இந்த வாரம் நிறைவேற்றப்பட்ட மரண தண்டனைகளை தமது அலுவலகம் கண்டிப்பதுடன் எல்லா சூழ்நிலைகளிலும் மரண தண்டனையை எதிர்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் குவைத்தில் இலங்கையைச் சேர்ந்த போதைப் பொருள் வர்த்தகர் ஒருவர் உள்ளிட்ட ஐந்து பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது அதேநேரம் சிங்கப்பூரிலும் இருவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் சமூக மற்றும் மனிதாபிமான அவலம் ஏற்பட்டுள்ளதாக எதிர்கட்சி தலைவர் சதி பிரேமதாச தெரிவித்துள்ளார் நாட்டில் இன்று சமூக மற்றும் மனிதாபிமான அவலம் தோற்றுவிக்கப்பட்டுள்ளது அரசாங்கம் ஒன்று இல்லாதது போலான நிலையில் சுகாதாரத்துறையில் ஊழல் மோசடிகள் அதிகரித்துள்ளன என எதிர்கட்சி தலைவர் சதிர் பிரேமதாச தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அஸ்வசும வரிசையிலும் மக்கள் உயிரிழக்கின்றனர் சிறிய மற்றும் நடுத்தர வர்த்தக முயற்சி ஆண்மைகள் வீழ்ச்சி அடைந்துள்ளன மக்கள் கடன் சுமையில் சிக்கி தவிக்கும் நேரத்தில் ஆட்சி இல்லை என்ற அளவுக்கு திருட்டு மோசடி ஊழல் அதிகரித்துள்ளது பலவீனமான ஆட்சி நிர்வாகம் ஜனநாயக உரிமைகளை மீறி தேர்தலை ஒத்திவைப்பதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது அவ்வாறான நிலையில் மக்கள் இருக்கும் அவல நிலையிலிருந்து காப்பாற்ற முடியாவிட்டால் புதிய ஆணைக்கு செல்ல வேண்டும் அப்புதிய மக்கள் ஆணைக்குள் புதிய தேசிய கொள்கையின் இலக்குகளை அடைய முடியும் எந்த தேர்தலுக்கும் ஐக்கிய மக்கள் சக்தி தயாராகவே உள்ளது மக்களின் கோரிக்கையான தேர்தல் உரிமை வழங்கப்பட வேண்டும் அரசாங்கத்தால் நாட்டை முடியாவிட்டால் மக்கள் ஆணைக்கு செல்ல வேண்டும் மக்கள் ஆணை எனும் மக்களினது நீதிமன்றத்திற்கு செல்ல ஐக்கிய மக்கள் சக்தி தயாராகவே உள்ளது மாகாண சபை அதிகாரம் முழுமையாக கிடைக்காதது வெட்கப்பட வேண்டிய விடயம் என பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் பதின்மூன்றாம் திருத்தத்தின் ஊடாக வரையறுக்கப்பட்ட மாகாண சபை அதிகாரம் இதுவரையில் முழுமையாக கிடைக்கவில்லை இது வெட்கப்பட வேண்டிய விடயம் என பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இலங்கையின் அரசியலமைப்பிலே ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் இருக்கின்றது இருந்தாலும் எந்த சந்தர்ப்பத்திலும் கூட அந்த திருத்தத்தின் மூலமாக வரையறுக்கப்பட்ட சபை அதிகாரங்கள் முழுமையாக இலங்கையில் எந்த பகுதியிலும் அமலாகவில்லை என்பதை சொல்லியாக வேண்டும் இது எக்கப்படவும் வேண்டும் கோபப்படவும் வேண்டும் ஆத்திரப்படவும் வேண்டும் ஆனால் உண்மையாக தான் கசப்பார்ந்த உண்மையாக தான் அதே போல கடந்த நான்கைந்து வருடங்களாக மாகாண சபைகளில் நாட்டில் இல்லை அதை நடந்து வெக்கப்பட வேண்டும் கவலைப்பட வேண்டும் ஆத்திரப்பட வேண்டும் ஆனால் உண்மையாக தான் கசப்பு தான் உண்மைதான் காரணமாக யாரையும் சொல்லலாம் என்னை கூட சொல்லலாம் ஆனால் அவற்றுக்கு எல்லாருக்கும் காரணம் இருக்கின்றது நேற்றைய அந்த சர்வ கட்சி மாநாட்டிலே விக்கிரமசிங்க சொன்னார் நல்லாட்சி காலத்திலே தான் மாகாண சபை சபைகள் தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டது குற்றச்சாட்டுகிறார்கள் ஆனால் நான் நல்லாட்சி முடிந்த பிறகு நான் வருவதற்கு முன்னாலே கோட்டை தலைமையிலே அரசாங்கம் ரெண்டு வருடம் இருந்ததே வேண்டுமான அப்படி நடத்திருக்கலாமே என்று சொன்னார் ஆகவே அவரவர் குற்றச்சாட்டத்தை நிறுத்திவிட்டு நடக்கும் போது பார்க்க வேண்டும் என்று பார்த்தால் போலீஸ் அதிகாரம் என்பது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக தான் இருக்கின்றது அந்த சர்ச்சை தேர்நிலைகள் இருக்கின்றது அதை தமிழ் அரசியல் கட்சி தலைவர்கள் கண்ணி தெரிந்து பார்க்க வேண்டும் இல்லை என்று சொல்லக்கூடாதே புனே கண்ணை மூடி கொண்டு பாலை குடித்த உலகம் இரண்டு விடுது போல் நினைக்கூடாது அதே மாதிரி சிங்கள அரசியல்வாதிகளும் தமிழ் மக்கள் பிரச்சனைகளை புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ் மக்களுக்கு பயம் இருக்கிறது அச்சம் ஒரு சந்தேகம் இருக்கிறது எங்கள் இனத்தை தமிழ் பேசும் மக்களை தமிழ் மக்களை அழித்து ஒழித்துவிட்டு உள்நாடு சிங்கள பகுத்தினால் விடுவார்களோ என்ற சிங்கள தலைவர்கள் மீதான ஒரு பயம் இருக்கின்றது அச்சம் இருக்கின்றது சந்தேகம் இருக்கின்றது சிங்கள மக்களுக்கு தமிழ் மக்களுமே சந்தேகம் தமிழ் அரசியல்வாதிகளும் சந்தேகம் இருக்கின்றது அது சந்தேகங்கள் தீர்த்து வைப்பதற்கு தான் எங்களை போன மத்திய பாதையில் பயணிக்கக்கூடிய இரண்டு தரப்பிலும் பேசக்கூடிய எல்லோருடையும் சிரித்து பேசி படித்து இருக்கக்கூடிய அரசுவாத கரங்களை பலப்படுத்த வேண்டும் கடந்த காலங்களில் நிறைய சிங்கள மக்களும் தெக்கிலே தமிழ் மக்கள் வடக்கிலே முஸ்லீம் மக்கள் கிழக்கிலே பல அரசு கரங்களை தேர்தல் கரங்களை பலப்படுத்தினார்கள் எல்லாம் தங்களை பலப்படுத்திக் கொண்டார்களே தவிர மக்களை மறந்து விட்டார்கள் அதை நடக்கிறது சிலர் இருக்கிறார்கள் நல்லவர்கள் ஆனால் பெரும்பாலும் அப்படிதான் இருக்கிறார்கள் அந்த காலத்தில் அடுத்ததான் நாங்கள் இன்று ஏங்கி போனேன் ஆதம்பத்திடப்படக்கூடிய தோல்வியடைந்த ஆளாக நாங்கள் இருக்கின்றோம் இனிமேலாவது நாங்கள் எதிர்காலத்தில் நாங்கள் சிறப்பான முறை அமைத்துக் நாங்கள் செயல்படுவோம் மாகாண சபைக்குள்ளே பாருங்கள் இன்று நான் எனது அரசியல் தேர்தல் அரசியலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டிலே ஒரு மகாணசபை உறுப்பினராக வேல் மாகாணசை உறுப்பினராகத்தான் கொழும்பாவட்ட உறுப்பினராகத்தான் ஆரம்பித்தேன் மாகாண சபைக்குள்ளே எனக்கு தெரியும் சுகாதாரம் கல்வி ஆகிய இரண்டு துறையிலும் பாரிய அதிகாரங்கள் இருக்கின்றன இன்னும் கல்வித்துறையில் எல்லா பாடசாலைகளும் மகாணசபைகளுக்கு வழங்கப்பட்டாக வேண்டும் தேசிய பாடசாலைகளில் வைத்திய காலத்திற்கு கைவிட்டு விட்டு எல்லா பாடசும் வழங்கப்பட வேண்டும் நினைக்கின்றேன் அவர் சுகாதாரத்துறையிலே தேசிய சில வைத்தியசாலைகளை தவிர ஏனைய வைத்தியசாலைகளும் மகாணசபைகளுக்கு வழங்கப்பட வேண்டும் அந்த ரெண்டு துறையிலும் அதிகமான அதிகாரங்களை பெறுவதற்கு உலக சமுதாயம் தமிழ் மக்களுக்கும் இலங்கைக்கும் ஆலோசனை தந்து உதவும் என்று நினைக்கின்றேன் போலீஸ் அதிகாரத்தை பொறுத்தவரை பாருங்கள் அது ஒரு சந்தேகம் சர்ச்சைக்குரிய விஷயமா இருக்கின்ற காலத்தினாலே அதுக்கு விக்னேஸ்வரர் அவர் போல பெட்டன் போலீஸ் அதாவது அந்த ஆயுதங்கள் இல்லாத போலீஸ் முறைமையை யோசனை பற்றி நாங்கள் கவனத்தில் எடுக்கலாம் அது அவர் சொல்லியிருக்கிறார் அதுக்கு முன்னாடி எங்களுக்கு தெரியும் அந்த விஷயம் சொல்லியிருக்கலாம் இன்னும் போலீஸ் என்பது ஒரு சிவில் படை அது இராணுவ படை அல்ல இலங்கையில் யுத்தம் நடந்த காலத்தினாலே சிவில் போலீஸ்காரர்களும் கூட இராணுவ வீரர்களாக கணிக்கப்பட்டார்கள் போலீஸ்காரர்கள் பயங்கரமான பெரிய பாரமான ஆயுதங்களை இயந்திரத்து எல்லாம் கொண்டு சென்றார் நடந்தார்கள் அது தவிர்க்க முடியாது யுத்தம் நடந்த பொழுது போலீஸ் நிலைகளுக்கு முன்னாலே எல்லாம் மண்மூடைகளை சுப அடுக்கி வைத்து ஒரு 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 முகாமாக இருந்தது போலீஸ் சாகதல் உள்ளாகப்பட்ட பொழுது செய்ய செய்தாக வேற வழி இல்லையே இப்பொழுது யுத்தம் இல்லையே யுத்தம் முடிந்து விட்டது சண்டை இல்லை யுத்தம் இல்லை பிரச்சனை இருக்கின்றது கருத்தினாலே போலீஸ்காரர்கள் சாதாரணமாக செயல்பட வேண்டும் சிவில் போர் செயல்பட வேண்டும் அதை புரிந்து கொண்டால் இல்லை அந்த பயன் தான் மக்கள் பத்தியில் இருக்கிறது கடற்பாடு தமிழ் அரசு கட்சி தலைவர்கள் தமிழ் மக்களுக்கும் அச்சம் சந்தேகம் இருக்கின்ற அதை தவிர்க்க வேண்டிய கடப்பாடு சிங்கள அரசியல் இருக்கின்றது இரண்டு தரப்பிலும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் நன்றி தமிழ் மக்களின் மனங்களை வெல்லும் வகையில் செயற்பட வேண்டும் என உயர்கல்வி ராஜாங்க அமைச்சர் சுரேன் ராகவன் தெரிவித்துள்ளார் தமிழ் தலைவர்களுக்கு இடையிலான விரிசலை அரசியல் லாபங்களுக்காக பயன்படுத்தக்கூடாது என உயர்கல்வி ராஜாங்க அமைச்சர் சுரேந்திராஹவன் தெரிவித்துள்ளார் நேற்று ஜனாதிபதி ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார் பதிமூன்றாவது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் தேசிய அளவில் மீண்டும் ஒரு கருத்தாடல் ஆரம்பமாகியுள்ளது முன்னாள் ஜனாதிபதிகள் செய்ய முயற்சிக்காத ஒரு பணியை தற்போதைய ஜனாதிபதி திடீரென ஆரம்பித்திருப்பது ஏன் என சிலர் கேள்வி எழுப்புகின்றனர் இதில் உண்மை இல்லை வரலாற்றில் அனைத்து ஜனாதிபதிகளும் குறித்து கலந்துரையாடி உள்ளனர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜனநாயகத்தை மதிக்கும் ஒரு தலைவராக பதிமூன்றாவது திருத்தம் தொடர்பில் பல கலந்துரையாடல்களை முன்னெடுத்துள்ளார் இது ஒரு பிரபல்ஜமற்ற தீர்மானமாக இருந்தாலும் ஜனாதிபதி இந்த விடயம் குறித்து தமது விசேட அவதானத்தை செலுத்தி செயற்படுவது பாராட்டுக்குரியது மாகாண சபைகளுக்கு முழுமையான அதிகாரங்களை வழங்குவதா அல்லது அதற்கு மேலதிகமான அதிகாரம் வழங்கப்பட வேண்டுமா அல்லது இந்த மாகாண சபை முறைமையை நீக்க வேண்டுமா என பொதுமக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்றமே தீர்மானிக்க வேண்டும் போலீஸ் அதிகாரம் மாகாண சபைகளுக்கு வழங்கப்பட வேண்டுமா என்ற கேள்விக்கு பல தரப்பினரும் பல்வேறு கருத்துக்களை முன்வைப்பதோடு போலீஸ் அதிகாரம் என்ற விடயத்தில் ஆயுதம் தாங்காத பொதுமக்கள் போலீஸ் முறைமையை வழங்குவது தொடர்பில் கவனம் செலுத்தலாம் என்ற கருத்து முன்வைக்கப்பட்டிருப்பது ஒரு சிறந்த விடயமாகும் நாட்டு மக்களுக்கும் அரசுக்கும் இடையிலான தொடர்பு பொறிமுறையை மாற்றாமல் இந்த நாட்டை ஆள முடியாது இதனை இந்நாட்டு மக்களும் இந்த நாட்டை ஆட்சி செய்ய போகும் இளைஞர்களும் மிக தெளிவாக வெளிப்படுத்தி உள்ளனர் அரசு செயற்பாடுகளை மாற்றியமைக்க வேண்டுமாயின் அனைத்து குடிமக்களினதும் அபிலாஷைகள் அரசியல் அபிலாஷைகள் மற்றும் சமூக சேவைகளை அதாவது சமூக தேவைகளை நிறைவேற்றுவது அவசியமாகும் குடிநீர் சுகாதாரம் கல்வி போக்குவரத்து பாதுகாப்பு மற்றும் பொருளாதாரம் பற்றிய பிரச்சினைகளுக்கு தீர்வு தேடுவதே இன்று தொன்னூற்றி ஐந்து சதவீத தமிழ் பேசும் மக்களின் அன்றாட வாழ்க்கை போராட்டமாக இருக்கின்றது யுத்தம் நிறைவடைந்து பல வருடங்கள் கடந்துள்ள போதிலும் தமிழ் மக்களின் தேவைகள் நிறைவேறவில்லை தமிழ் தலைவர்களுக்கு இடையிலான விரிசலை அரசியல் லாபங்களுக்காக நாம் பயன்படுத்தக்கூடாது அதற்கு அப்பால் சென்று தமிழ் மக்கள் மனங்களை வெல்லும் வகையில் செயற்பட வேண்டும் அதிகார பகிர்வு தொடர்பான விடயங்கள் வெற்றியடைய வேண்டுமாயின் ஒரு தரப்பு மீது தரப்பு வைக்கும் அரசியல் நம்பிக்கை மூலமே அது தமிழ்நாட்டிற்கு பன்னிரண்டு சதவீத பொருளாதார வளர்ச்சியை அடைய முடியும் என்றால் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட்டால் இம்மால் தெற்காசியாவில் பொருளாதார ரீதியாக அபிவிருத்தி அடைந்த நாடாக மாற முடியும் என குறிப்பிட்டுள்ளார்

சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற நிகழ்வில் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் அம்பலவானந்த சிவபாலசுந்தரன் புத்தசாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சின் உயர் அதிகாரிகள் பாடசாலை மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து ஓவியம் வரைவது தொடர்பில் பாடசாலை மாணவர்களுக்கு பயிற்சி பட்டறை நடத்தப்பட்டு ஓவியம் வரைவதற்கு மாணவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது பாடசாலைகளின் நூலகத்தை அபிவிருத்தி செய்வதுடன் கலை இலக்கிய மொழி புலமையையும் மேம்படுத்தும் நோக்கில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டது ஊடகவியலாளர் உடுவரகெதிர பொருளை கைது செய்யப்பட்டுள்ளார் ஊழியர் சேர்மளாவ நிதிய திருட்டுக்கு போராட்டம் நேற்று பகுதியில் இடம்பெற்றது தொழிலாளர் போராட்ட மத்திய நிலையம் தனியார் சேவை மத்திய நிலையம் ஒன்றிணைந்த சுகாதார சேவைகள் சங்கம் உள்ளிட்ட தொழிற்சங்கங்களால் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது ஊடகவியலாளர் தரிந்து உடுவரக எதிர பொரளை பொலிசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் போராட்டத்தின் காட்சிகளை ஒளிப்பதிவு செய்து கொண்டிருந்த போது போலீசாரால் முச்சக்கர வண்டியில் இருந்து வெளியே இழுத்து பலவந்தமான முறையில் கைது செய்யப்பட்டுள்ளார் போலீசாரால் பலவந்தமாக கைது செய்யப்பட்ட ஊடகவியலாளர் தொடர்பில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ள நிலையில் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் பொரளை போலீஸ் நிலையத்திற்கு வருகிறந்து ஊடகவியலாளர் தாக்கப்பட்டமை சட்டத்திற்கு புறம்பான செயல் எனவும் குறிப்பிட்டுள்ளனர் இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள் வணக்கம்